ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சாமார் சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் எல்லா விதமான வெரைட்டி ரைஸுக்குமே சாமார் சூப்பராக இருக்கும் தயிர் சாத்துக்கள்லாம் அல்டிமேட்டாக இருக்குங்க கடாயில் சாதத்தை போட்டு என்னமோ பரட்டுறாங்களேன்னு தானே யோசிக்கிறீங்க இது ஒரு ஊர்கா தாங்க செஞ்சுருக்கேன் இந்த ஊர்கா ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க ஆனால் வினேகர் எதுவுமே சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு செஞ்சிடலாம் இப்போது மாங்காய் சீசனுங்க இந்த மாங்காய் சீசனில் இந்த ஊர்கா நான் சொல்கிற மதத்தில் செஞ்சு பாருங்க ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒன் இயர் வரைக்கும் வச்சுக்கலாம் அவ்வளோ சூப்பரான ஒரு ரெசிபிங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி சொன்னு பார்த்துட்ல நான் வந்து அரை கிலோ மாங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஆல்ரெடி வாஷ் பண்ணி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் எந்த மாங்காவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க ஆனால் மாங்காயோட புளிப்பை பொறுத்து எடுத்துக்கோங்க மாங்காய் பாருங்க ரொம்ப கனமாவும் இல்லை ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது இந்த கட் பண்ண மாங்காய் எல்லாத்தையுமே ஒரு பவுலில் மாற்றிக்கிறேங்க உங்களுக்கு நீங்கள் மாங்காய் எடு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியே ஒரு பவுல் மாற்றி வச்சுக்கோங்க நான் வந்து கொஞ்சம் அகலமான பா பாத்திரம் தான் எடுக்கணும் ஆனால் நான் வீடியோக்காக தான் சின்ன பவுலில் இப்போ மாற்றி வச்சுருக்கேன் இப்போது பாதி மாங்காவை எடுத்து மாற்றி வச்சுருக்கேங்க மாங்காய் சேர்த்த பிறகு ஒன்றரை டேபிள் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க கல்லுப்பு சேர்த்துட்டு மாங்காயை இந்த மாதிரி நல்லா குலுக்கி வச்சுக்கோங்க குலுக்கி வச்சுட்டாலே போதும் இப்போது இதை தாளிக்க வேணாம் ஒரு நாள் இதை வந்து ஊற விட்டுர்லாங்க அப்போ தான் இதோட ம உப்பு எல்லாமே இந்த மாங்காயெலாம் நல்லா ஊறி வரும் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நான் இதுக்கப்புறமா இதை மொத்தமாகவே ஒரே ஒரு பெரிய பாத்திரத்தில் அப்படியே மாற்றி வச்சுட்டேங்க இப்போ ஒரு நாள் நைட் அப்படியே இருக்கட்டும் நீங்கள் ஈவினிங் டைமில் பண்ணுறீங்கன்னா அதை வந்து அப்படியே நைட்டு ஃபுல்லாகவே விட்டுருங்க காலையில் மாங்காய் கட் பண்ணுறீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் அதை அப்படியே விட்டுருங்க இப்போ பாருங்கள் மாங்காய் எல்லாமே ரெடியாக இருக்குங்க மாங்காய் நல்லா ஊறியிருக்கு அந்த மாங்காய் ஊறின பிறகு மாங்காயோட தோலோட கலர் நல்லா சேஞ்சாக இருக்கும் இந்த கலரில் தான் இருக்கும் இப்போது இதில் வந்து அரை டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கிராம் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு வரும் நான் அரை கிலோ மாங்காய் தான் எடுத்திருக்கேன் அதுக்கு இந்த காரம் சரியாக இருக்கும் இதே மாதிரி மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சம் காரமான மிளகாய் தூள் அதனால தான் நான் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன் காரம் கம்மினா இன்னும் எக்ஸ்ட்ரா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க ஏன்னா காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால தான் நான் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துருக்கேன் நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் விநேகர் சேர்க்க வேணான்னு அதுக்கு பதிலாக நான் சேர்க்க போகிறது பாதி எலுமிச்சம்பழம் அதை விதை எதுவுமே இல்லாமல் அந்த எலுமிச்சம்பழத்தை நல்லா புழிஞ்சு ஊற்றிக்கங்க இந்த எலுமிச்சம்பழத்துக்கு பதிலாக தான் வினேகர் சேர்க்குறோம் நான் வினேகர் எதுவுமே சேர்க்கல எலுமிச்சம்பழமே சேர்த்தாச்சுங்க அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சா மாங்காயோட கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இது அப்படியே இருக்கட்டும் இதுக்கு ஒரு தாலி ஒன்று ரெடி பண்ணிடலாங்க இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டேங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன் கடாயி நல்லா சூடான இப்போ போதும் ஆயில் எதுவுமே சேர்க்க வேணாம் வெறும் ட்ரை ரோஸ்ட்டு மாதிரி தான் பண்ண போகிறோம் அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வெந்தயமும் கடுகும் ஈவனான அளவு சேர்ப்பாங்க அது பார்த்தீங்கன்னா கடுகு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கசக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வெந்தயத்தோட ஃப்ளேவர் எடுத்து காட்டாது அதனால தான் நான் வெந்தயத்தை அதிகமாக போட்டுட்டு கடுகு கம்மி பண்ணியிருக்கேன் இது வந்து வெந்தயம் அதிகமாக போட்டு சேர ஊருகாங்க இப்படி செஞ்சால் செம்ம சூப்பராக இருக்குங்க வெந்தயத்தோடய ஃப்ளேவரோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் கடாய் சூட்லேயே நல்லா வெடிச்சு வந்துருச்சுங்க அது வெடிச்சிட்டாலே போதும் அவ்வளவுதான் அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு இன்னொரு கடாயில் தாளிச்சிக்கலாம் இன்னொரு கடாயை அகலமான கடாய் ஒன்று வச்சுக்கலாம் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் சொல்லும் போது ஒரு ஒன்றரை குழிக்கரண்டி அளவுக்கு வரும் நல்லெண்ணெய் தான் இதுக்கு சேர்க்கணும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டுலேருந்து மூணு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு மூணுலேருந்து நாலு அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தாளிதம் நல்லா பொறிஞ்ச பிறகு கட் பண்ணி ஊற வச்சுருக்கிற மாங்காயை அப்படியே சேர்த்துக்கலாம் தூள் எல்லாம் போட்டு ஊற வச்சிருக்கிற மாங்காயை அப்படியே சேர்த்துக்கணுங்க அது கூடவே அரை டேபிள் ஸ்பூனுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு அப்படியே ஒன் வாட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் விட்டுருங்க ஏன்னா மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சம் கமர்ற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க அதுக்கப்புறமா சேக் சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துக்கலாம் அதுக்கு டைம்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்தா வெந்தயம் கடுகு பவுட்ரு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேங்க நான் வந்து இந்த ஊர்காய்க்கு தேவையானது மட்டும்தான் அரைச்சி வச்சுருக்கேன் அதை அப்படியே சேர்த்துருக்கேன் நீங்கள் அதிகமாக பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியே குவான்டிட்டி எடுத்துக்கங்க இந்த ஊறுகாய் எங்கள் வீட்டில் ஒரு வாரம் கூட இருக்காதுங்க அதுக்குள்ளே காலியாகிடும் நானே வந்து ஒரு ஊர்கா ஃபேவரேட் தாங்க எல்லா சாதமாக இருந்தாலும் எனக்கு ஊர்கா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதை விட ஊர்கா சாதம்னா அதை விட ரொம்ப பிடிக்குங்க சின்ன வயசில் நான் அதிகமாக விரும்பி சாப்பிட்ட சாப்பாடுனாலே இது சாதத்தில் இது ஊர்கா மட்டும் போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட்னா சொல்லுவேன் இப்போ எல்லாமே போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மேலாட்டமாக ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் முழுக்க முழுக்க நல்லெண்ணெயில் செய்யுங்க அப்போதாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இப்போது மாங்காய் சீசன் இந்த மெத்தடில் நீங்கள் எலுமிச்சை பழம் நெல்லிக்காய் நார்த்தங்காய் எதை வேணாலும் பண்ணலாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க இதை அப்படியே மூடி வச்சிடுறேங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாகவே விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம் எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாகவே விட்டாச்சுங்க இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஓரங்களெல்லாம் பாருங்கள் நல்ல எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்குங்க நம்ம சேர்த்த நல்லெண்ணெய் எல்லாமே மேலாட்டமாக இருக்குது அவ்வளவு தான் ஊருகாக சூப்பராக ரெடியாகிடுச்சுங்க இதை வந்து அப்படியே ஈரம் இல்லாத ஒரு ஏர் ஏர்டைட் கண்டெய்னரில் இல்லை வந்து மாங் உப்பு சாடி எது வந்தாலும் பரவாயில்லைங்க அதில் சேர்த்துக்கங்க பிளாஸ்டிக் மட்டும் தவிர்த்துருங்க மற்றபடி எதில் வேணாலும் சேர்த்துக்கலாம் கண்ணாடி பாட்டிலாக இருந்தால் கூட ஓகே தான் அதை விட இந்த மாதிரி ஜாடிங்க இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் நான் வந்து ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிறேன் ஒன்று ஜாடியில் சேர்த்துக்கிறேன் மீதி கொஞ்சம் வந்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கிறேங்க இதுக்கப்புறமா நான் வந்து அதை ஒன்று ஒரு பவுலில் எதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுப்பேன் இப்போ அதை மாற்றின பிறகு கடாயில் அந்த ஊறுகாயோட சாறு இருக்குது பார்த்தீங்களா அதில் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு சாதத்தை போட்டு அப்படியே பிசஞ்சு எடுத்துக்கலாம் அது கூட இன்னொரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஊறுகாய் வேணுன்னா சேர்த்துக்கங்க சேர்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படியே அந்த ஓரங்களெல்லாம் ஒட்டி இருக்கிற அந்த சாரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து அப்படியே சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எத்தனை பேருக்கு ஊர்கா சாதம் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இதை செய்யும்போதே எச்சி ஊறுற மாதிரி இருந்தது அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க இந்த மாங்காய் ஊர்கா டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக வந்தது இன்றைக்கி இந்த மாங்காய் ஊர்கா என்னோடய ஸ்டைலில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேங்க இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்மளுடைய உணவை அமிர்தம் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கங்க அதில் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கலாம் நான் போகிற புது வீடு நோட்டிஃபிகேஷன் உடன்கூட வந்து சரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு நான் ஒரு புது வீட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்